ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு த சேனல். ஒன்ஸ் அகைன் இன்றைக்கான வீடியோவில் நம்ம ஸ்கார்பியோ ஃபுல் பாடி பெயிண்டிங்க்கான செகண்ட் பார்ட் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் பார்ட் பார்க்கல அப்படின்னா லிங்கில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ இந்த நீங்கள் பார்த்துட்டு இருக்க ஒர்க் எல்லாத்தையுமே தான் நம்ம ஃபஸ்ட் பார்ட்டில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ லாஸ்ட் பார்ட்லேயே வந்து சின்ன சின்ன கீரல்களுக்கு நமக்கு இந்த பட்டி அப்ளை பண்ணியிருந்தோம். ஸோ இதை எப்படி நம்ம தேய்ச்சி எடுக்கணும் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு 600, இப்போ இவங்க யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா 600 கிரிட்டு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க சேண்ட் பேப்பர். ஸோ வெட் சாண்டிங் தான் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பட்டியை மட்டும் நீங்கள் ஃபுல்லாக தேய்ச்சி, நம்ம எக்ஸஸாக இருக்கிற பட்டியை தான் நம்ம இப்போ எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் உங்களுக்கு, இன்னரில் ஒரு சின்ன லைன் மாதிரி போகும். ஸோ இந்த அளவு கீரல் தான் நமக்கு இப்போ ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ பெரிய லெவல் டென்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு டிங்கர் ஒர்க்கில் அது எல்லாத்தையுமே கவர் பண்ணிடுவாங்க. அதாவது பெயிண்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடியே நமக்கு டிங்கர் ஒர்க் போயிட்டு தான் பெயிண்டிங்கே வரும் ஆக்சுவலி. ஸோ அந்த கேட்டகரியிலே நமக்கு அந்த பெரிய லெவல் டென்ட் எல்லாமே நம்ம கவர் ஆயிரும். ஸோ அதனால் நம்ம இந்த சின்ன சின்ன கீரல்கள் மட்டும் தான் இப்போ ஃபிக்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் ஒன் மோர் திங் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு பெயிண்ட்டையுமே சேர்த்தே தான் சாண்டிங் பண்ணிகிட்ருக்கிறாரு. என்ன ரீசன் கேட்டிங்க அப்படின்னா, உங்களுக்கு செகண்ட் கோட் ஆஃப் பெயிண்ட் அடிக்கும்பொழுது அதுவுமே நல்லா பாண்ட் ஆகணும் அப்படின்றதுக்காக அந்த மாதிரி ஃபஸ்ட் கோட் நம்ம பெயிண்ட் அடித்ததை வந்து ஃபுல்லாகவே என்டையர் பாடிக்குமே நமக்கு சாண்டிங் பண்ணி ஆகணும். இப்போ அவர் தேய்ச்சிட்ருக்க இடம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்க்ராச்சஸ் நிறையா இருக்குது. ஸோ இந்த மாதிரி மொத்தமாக இருக்கிற ஸ்க்ராச்சஸையும் நமக்கு ஈஸியாக அந்த மாதிரி மெத்தடில் தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும். ஸோ நமக்கு இப்போ இந்த கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா 600 கிரிட்டு யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி சொல்கிறேன். ஸோ இதுக்கு அடுத்த லேயர் நீங்கள் பெயிண்ட் அடிச்சிட்டிங்க அப்படின்னா, அதன் பிறகு நீங்கள் எதாவது ஸ்க்ராச்சஸ் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கூட, நீங்கள் அதுக்கு அடுத்ததாக உங்களுக்கு 1000 கிரிட் இந்த மாதிரி தான் நமக்கு யூஸ் பண்ணணும். ஸோ நான் உங்களுக்கு பெயிண்ட் லேயர் ஃபினிஷ் ஆக ஃபினிஷ் ஆக உங்களுக்கு கிரிட்டுமே உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணிட்டு தான் நீங்கள் பண்ணணும். இப்போ இது காயின் அளவு ஒரு சின்ன ஒரு டென்ட் மாதிரி இருக்கு பாருங்கள், அதை நம்ம இந்த அளவுக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ என்டையர் பாடியுமே நமக்கு ஃபுல்லாகவே இந்த மாதிரி பெயிண்டிங்குமே நமக்கு சாண்டிங் பண்ணி ஆகணும். அதுவும் 600 கிரிட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் அடுத்த லேயர் பண்ணுறீங்க, கிளியர் கோட் அடிக்கிறதுக்கு முன்னாடி பண்ணுறீங்க அப்படின்னா 1000 கிரிட் யூஸ் பண்ணணும். ஸோ வெட் சாண்டிங் பண்ணதுனால நம்மளுக்கு பாடியில் அங்கங்கே தண்ணி தேங்கியிருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதெல்லாத்தையும் நம்ம கிளியர் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஏர் பிடிச்சி தான் உங்களுக்கு கிளியர் பண்ண முடியும். ஸோ அதை டேரெக்டாக அந்த கன்லேயே அவங்க ஏர் பிடிச்சிருவாங்க. அதாவது உங்களுக்கு ட்ரிகரில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு ஸ்டேஜ் வரும். அது நீங்கள் இனிஷியல் ஸ்டேஜ் நீங்கள் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா வெறும் ஏர் மட்டும் டெலிவர் ஆகும். ஸோ அதை வச்சு தான் அவங்க டேரெக்டாகவே பிடிச்சிட்ருக்காங்க ஏர் பிடிக்கிறதா இருக்கும். ஸோ இதே போலவே நம்ம என்டையர் பாடிக்குமே நம்ம ஃபுல்லாக ஏர் பிடிச்சிக்கலாம். ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட்டாக எல்லாத்துக்குமே நம்ம ஏர் பிடிச்சாச்சு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டேக் கிளாத் தான் நம்ம யூஸ் பண்ணி ஃபுல்லாகவே நம்ம காரை எல்லாத்தையுமே வைப் பண்ண போகிறோம். ஸோ ஏன் இந்த கிளாத் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, உங்களுக்கு ஏதாவது டஸ்ட் இருந்தாலோ உங்களுக்கு கம்ப்ளீட்டாக இந்த கிளாத்தில் உங்களுக்கு ரிமூவ் ஆகி வந்துடும். ஸோ இந்த கிளாத் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லைட்டான பிசுபிசுப்பு தன்மை இருக்கும் இந்த கிளாஸ்லேயே, உங்களுக்கு அந்த டஸ்ட்டை பூராமே கம்ப்ளீட்டாக எல்லாம் எடுத்துரும். ஸோ அதனால் அந்த டேக் கிளாத் யூஸ் பண்ணி நீங்கள் ஃபுல்லாகவே காரை வைப் பண்ணி எடுத்துடலாம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் பண்ணியாச்சு, தேய்ச்சாச்சு. அடுத்து நம்ம செகண்ட் கோட்டு பெயிண்ட் அடிக்கிறதுக்காக நம்ம பெயிண்ட்டை மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ செகண்ட் கோட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணியாச்சு பெயிண்டிங்க்கு. ஸோ இப்போ நம்ம அந்த பேச்சஸ்லாம் பார்த்தோம் பாருங்கள், நம்ம அங்கங்கே பட்டி வச்சு. ஸோ அதை மட்டும் நம்ம ஃபஸ்ட்டு டச் அப் பண்ணி ஆகணும். ஏன்னா நீங்கள் அப்படியே நீங்கள் பெயிண்ட் அடிச்சிங்க, அதே லேயரில் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஒயிட் கலர் பேக்ரவுண்ட் வந்து உங்களுக்கு பெயிண்ட் அடித்த பிறகு லைட்டாக தெரிகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு எங்கெல்லாம் பட்டி அப்ளை பண்ணி நம்ம தேய்ச்சோமோ அந்தந்த இடத்துல மட்டும் ஜஸ்ட் டச் அப் பார்த்துட்டு அதன் பிறகு நம்ம பெயிண்ட் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ பெயிண்ட்டை நம்ம கோட்டிங் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இந்த வெர்டிகல் போஸ்ட்டுக்கு அவங்க எப்படி ஸ்ப்ரே பண்ணுறாங்கன்றத நல்லா பாருங்கள். Thank you.
ஸோ இந்த மாதிரி பெயிண்ட் அடிக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில இடங்களில் அந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் வராது சான்சஸ் உண்டு. ஸோ இப்போ இந்த இடத்துல பாருங்கள், லைட்டாக பெயிண்ட்டு எக்ஸஸ் ஆகி ஒழுகிருச்சு. ஸோ இதை ஃபிக்ஸ் பண்ணுறது கொஞ்சம் பெயிண்டிங் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, உங்களுக்கு அந்த லே எக்ஸஸ் லேயரை நம்ம எடுக்கணும். ஸோ அதுக்கு நம்ம அதை கொஞ்சம் செட்டாக விட்டுருணும். உங்களுக்கு அதை தொந்தரவு கொடுக்கக்கூடாது, எகெயின் அது மேலே நீங்கள் பெயிண்ட் அடிக்கக்கூடாது. ஸோ கொஞ்சம் செட்டாக விட்டுட்டீங்க அப்படின்னா ஒரு ஹாஃப் பார்ட் அளவுக்கு அது செட் ஆகணும், ஃபுல்லாக செட் ஆகிடக்கூடாது. ஸோ அதை செட் ஆகிறதுக்காக நம்ம அப்படியே விட்டுருவோம். நம்ம அடுத்து நம்ம அதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ அது பாதி அளவு செட் ஆகிடுச்சு. இப்போ அதுக்கு அவர் என்ன யூஸ் பண்ணார்னு கேட்டிங்கன்னா, அந்த மாஸ்கிங் டேப்பை வச்சு நீங்கள் அப்படியே அந்த எக்ஸஸ் லேயரை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்தார். ஸோ இது நீங்கள் ஃபுல்லாக ட்ரை பண்ண விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களால் அந்த எக்ஸஸ் லேயர் எடுக்க முடியாது. ஸோ ஒரு பார்ட் அளவு நீங்கள் அதை ஃபுல்லாக உங்களுக்கு ட்ரை ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக எடுத்துட முடியும். ஸோ இப்போ அந்த தடம் தெரிஞ்சாலும் உங்களுக்கு எகெயின் அது மேலே நம்ம ஸ்ப்ரே பண்ணும்போது அது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி மறைச்சிடலாம். ஸோ அந்த எக்ஸஸ் பெயிண்ட்டை எடுத்தாலுமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மார்க் மட்டும் தான் தெரியும், மற்றபடி அந்த ஃப்ளாட்டாக தான் இருக்குது. ஸோ இப்போ அது மேலே நம்ம இன்னொரு லேயர் பெயிண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு அது எல்லாமே கம்ப்ளீட்டாக மறைஞ்சிரும். ஸோ இந்த ப்ராப்ளம் ஆன பிறகே நமக்கு அந்த டோரை மட்டும் நம்ம பெயிண்ட் பண்ணல, நம்ம விட்டுட்டு தான் போயிட்டுருந்தோம். ஸோ அதனால் அந்த டோரை நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி ஆகணும். ஸோ ஃபைனலாக செட்டான பிறகு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆகிடுச்சது. இப்போ ஹூட் பெயிண்டிங் பண்ணிடலாம். ஸோ இப்போ நீங்கள் அந்த பானட் பெயிண்ட் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஃபெண்டரை எல்லாத்தையுமே கவர் பண்ணி வச்சுருந்தாங்க. நான் ஆல்மோஸ்ட் ஃபஸ்ட் பார்ட்டே நான் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு. ஸோ இதோட பெயிண்டோட புகை வந்து போயிட்டு அதில் பட்டுச்சு அப்படின்னா அதில் ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் ஆயிரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்காக தான் எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக கவர் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாமே நம்ம பெயிண்ட் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம கிளியர் கோட்டு தான் பார்க்கணும். ஸோ அந்த கிளியர் கோட்டுக்கு நம்ம மிக்சிங் எப்படி பண்ணுறாங்க அப்படின்றத பாருங்கள். இது கொஞ்சம் டீட்டெயிலாக கேட்டதுனால நான் உங்கள்கிட்ட நான் ஸ்பெஷலாக கேட்டு எடுத்தேன். மொத்தமாக நேரம் கீழே ஊற்றிருப்பாங்க. ஸோ இப்போ இவங்க ஃபஸ்ட்டு ஊற்றுறது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிளியர் தான், உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு லிட்டர் கிளியர் அது ஆக்சுவலி. ஸோ இதுக்கான ஆக்டிவேட்டர் அதாவது ஹார்ட்னர் வந்து உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 2:1 ரேஷியோ, அதாவது 500 ml இருக்கும் உங்களுக்கு. இது ஒரு ரெண்டு மடங்கு ஊற்றணும் அப்படின்னா அதில் பாதி ஒரு மடங்கு நமக்கு ஃபுல்லாக ஆக்டிவேட்டர் அதாவது ஹார்ட்னர் நம்ம ஊற்றிக்கணும். ஸோ அந்த சின்ன கேனில் இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹார்ட்னரு. ஸோ நான் இது வந்து 2 லிட்டராக மிக்ஸ் பண்ணுறாங்க ஆக்சுவலி. ஸோ 2 லிட்டராக மிக்ஸ் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 லிட்டர் கிளியர் அண்ட் 1 லிட்டர் ஹார்ட்னர் உங்களுக்கு மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்து உங்களுக்கு நெக்ஸ்ட் கொஷின் என்ன வந்திருக்கும் அப்படின்னா உங்களுக்கு தின்னர் எவ்வளோ ஊற்றியிருப்பாங்க அப்படின்ற கொஷின் உங்களுக்கு வரும். ஸோ அடுத்து அதையும் நான் காட்டுறேன். ஸோ தின்னர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கன்னில் எந்த அளவுக்கு ஃப்ளோ ஆகணும் அப்படின்றத பொறுத்து தான் உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் ஊற்றிக்கணும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1 லிட்டருக்கு 1/2 லிட்டர் தின்னர் ஊற்றிருக்காங்க. அந்த சின்ன கேன் இருக்குது பாருங்கள், நம்ம ஆக்டிவேட்டர் கேனு ஹார்ட்னர் கேனு, அதில் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக 1/2 லிட்டர் தின்னரை ஊற்றிட்டு அப்படியே அந்த மிக்சிங்கோட உங்களுக்கு ஊற்றிடுறாங்க.
ஸோ 2:1:1 அந்த ரேஷியோ, நீங்கள் அதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னாவே இவங்க அடித்த ரிசல்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ மெஷர்மெண்ட்டுக்காக அவங்க 1.5 லிட்டர் வேணும் அப்படின்றதுக்காக நம்ம அந்த செகண்ட் அந்த ஹார்னர் கேன்லேயே நம்ம ஊற்றிக்கிறாங்க. ஸோ இந்த எக்ஸஸாக ஊற்றுறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கிளியரை வந்து நீங்கள் ஃபுல்லாக அந்த கேனில் எக்ஸஸாக இருந்துச்சு, அதாவது ரிமைனிங் இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் ஊற்றிக்கணும் அப்படின்றதுக்காக அதில் விட்டு மிக்ஸ் பண்ணி ஊற்றிக்கிறாங்க. ஸோ இதில் இன்னொரு விஷயம் நம்ம ஆட் பண்ண போகிறோம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு மெட்டல் ஃப்ளேக்ஸ் ஆக்சுவலி அது எப்படி சொல்கிறது அப்படின்னா உங்களுக்கு ஒரு மாதிரி க்ளோ ஆகும். அதை வெயிலில் பட்டுச்சு, அதாவது நிழல் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து க்ளோ ஆகாது. ஸோ வெயிலில் பட்டுச்சு அப்படின்னா ஒரு மாதிரி நல்லா க்ளோ ஆகிற மாதிரியான ஒரு பவுடர் நம்ம இதோட மிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த பவுடர் பார்த்தீங்கன்னா மல்டி கலர், ஆக்சுவலி இது சிங்கிள் கலர்லையுமே கிடைக்கும்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ இதை அப்படி தொட்டு காட்டுவார் பாருங்கள் அது எந்தளவுக்கு மினிமெடுப்பு இருக்குது அப்படின்ட்டு. ஸோ வெயிலில் படும்பொழுது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி அப்படியே ஜிகினா மாதிரி நல்லா ஃபுல்லாக தெரியும் உங்களுக்கு பெயிண்டிங் நல்லா. ஆக்சுவலி அதை வெயிலில் பார்க்கும்போது காரே சூப்பராக இருந்துச்சு. ஸோ இதுக்கு வந்து 2 கிராம் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. உங்கள் பாக்ஸில் வச்சுருக்கிறது பார்த்தீங்கன்னா 2 கிராம் தான். உங்களோட க்ளோ அளவு வேணும் அப்படின்றதுக்கு தகுந்தாற்போல் நீங்கள் இன்க்ரீஸோ அல்லது டிக்ரீஸோ நீங்கள் பண்ணிக்கலாம் அதை. ஸோ இவங்க யூஸ் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 லிட்டர், ஆக்சுவலி 2 லிட்டர் இதுக்கு கிளியர், அது ஃபுல்லாகவே உங்களுக்கு அந்த 2 கிராமே அவங்க ஃபுல்லாக போட்டாங்க. ஸோ மீன்வேல் அந்த கன்னையுமே நம்ம க்ளீன் பண்ணிக்கணும், ஏன்னா இதுவரை பெயிண்ட் நம்ம ஸ்ப்ரே பண்ணிகிட்ருந்தோம் அப்படின்றதுனால நம்ம கிளியருக்கு நல்லா சுத்தமாக இருக்கணும் கன்று, அதனால் அந்த மீன்வேல் நம்ம ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணியாச்சு. ஸோ கிளியருக்கு மிக்ஸ் பண்ணது பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இந்த க்ளோ ஃப்ளேக்ஸ் நீங்கள் போடல அப்படின்னா உங்களுக்கு அந்த மெட்டல் ஃப்ளேக்ஸ் ஆக்சுவலி அது போடல அப்படின்னா உங்களுக்கு அந்த மாதிரி நார்மலாக தண்ணி எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் உங்களுக்கு கிளியர் இருக்கும். ஸோ கிளியர் கோட் அடிக்கிறதுக்காக எல்லாம் ப்ரிப்பேர் ஆகிட்டுருக்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்ப்ரே ஆகும்பொழுது சுத்தமாக என்னால் அங்கனே நிற்க முடியல. ஆக்சுவலி ஒரு மாதிரி நீங்கள் கண்டினியூஸாக அதில் இருந்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி கிருகிருப்பாக இருக்கும் அப்படின்றதுனால அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அவங்க மாஸ்கிங் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலி வந்து கேஸ் மாஸ்க் மாதிரி போட்டு பண்ணணும், அந்தளவுக்கு சோர்ஸ் இல்லை அப்படின்றதுனால நம்ம இப்படி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஃபஸ்ட் லேயர் நம்ம கிளியர் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஆக்சுவலி 2 கோட் நம்ம கிளியர் அடிக்கிறதா பிளான் பண்ணியிருக்கு இந்த வெஹிக்கிளுக்கு. ஸோ அதுக்காக தான் 3 லிட்டர் நம்ம கிளியர் நம்ம வாங்கியிருக்கோம். ஸோ ரூஃப்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, உங்களுக்கு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஆல்ரவுண்ட் நீங்கள் வெஹிக்கிள் பாடியை கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி தான் பிளான் ஆக்சுவலி. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ரூஃப் கம்ப்ளீட் பண்ணிடுறோம். அவர் ஸ்ப்ரே பண்ண பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ரிஃப்ளெக்ஷன் வந்து நல்லாவே தெரிய ஆரம்பிக்கும். ஸோ ஒரு கண்ணாடி போல் ஃபினிஷ் வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த கிளியரால் மட்டும்தான் அது சாத்தியமாகும். ஸோ நீங்கள் நான் மெட்டாலிக் பெயிண்ட்லலாம் அந்தளவுக்கு உங்களுக்கு க்ளோ ஃபினிஷிங் கிடைக்காது, மிரர் ஃபினிஷிங் ஆக்சுவலி. ஸோ இப்போ டோர் கார்டி எல்லாத்தையுமே அவங்க கம்ப்ளீட்டாக ஸ்ப்ரே பண்ணுறாங்க. ஸோ இந்த கிளியர் கோட் ஸ்டார்ட் பண்ண பிறகு பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த இடமே ஃபுல்லாக ஃபாகி ஆகிடுச்சு எனக்கு சுத்தமாக. அதாவது நான் வீடியோ எடுக்கும்போது வீடியோவில் கவர் ஆச்சா என்னன்றதே எனக்கு தெரியல அந்த இடத்துல இருந்துட்டு. ஸோ ஃபைனலாக அவுட்புட் பார்க்கும்போது தான் ஓகே ஓரளவு கவர் ஆகிருக்கு, நம்ம வீடியோவில் ஷோ பண்ணலாம் அப்படின்ற அளவுக்கு இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி தான் இருக்கணும் இடமும் ஆக்சுவலி உங்களுக்கு அந்த ஃபுல் அண்ட் ஃபுல்லாக உங்களுக்கு க்ளோஸ்டு போர்ஷனாக இருந்துச்சு அப்படின்னா தான் வெளியில் டஸ்ட்டு வந்து உங்களுக்கு கிளியர் கோட் அடிக்கும்போது வெளியில் படாமல் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் கிளியர் கோட் அடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு க்ளோஸ்டு ஷெட்டுக்குள்ளே நீங்கள் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ ஹூட் பெயிண்ட் பண்ணிடலாம். ஆக்சுவலி எல்லாமே ஆல்ரவுண்ட் வந்துட்டாங்க, அடுத்து ஃபைனலாக அந்த ஹூட் பெயிண்டிங் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ அந்த ஃப்ளேக்ஸ் தெரியும், ஏன்னா இந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னா டேரெக்டாக வெயிலில் பட்டுட்டு இருந்துச்சு அப்படின்றதுனால உங்களுக்கு மற்ற இடத்த காட்டிலும் இந்த இடத்துல வெயிலில் உங்களுக்கு நல்லாவே தெரியும் அந்த க்ளோனஸ் தெரியும், அந்த பவுடரோட க்ளோனஸ்ஸு. உங்களுக்கு அந்த க்ளோனஸை குறைக்கணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த இப்போ 2 கிராம் யூஸ் பண்ணாங்க டோட்டலாக, உங்களுக்கு அதில் வேணும் அதில் வந்து பாதியாக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பர்பஸ்க்கு எவ்வளோ தேவையோ உங்களோட நீட் எவ்வளவோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அந்த பவுடரை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம்.
ஸோ அந்த பவுடரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா மல்டி கலர், ஆக்சுவலி இதுலேயே நிறைய கலர்ஸ் இருந்துச்சு உங்களுக்கு. ஸோ இப்போ ஃபைனல் பண்ணியாச்சு எல்லாமே. உங்களுக்கு ஃபைனல் பண்ணப்போ பார்த்தீங்க அப்படின்னா வண்டி உங்களுக்கு நிழலில் நின்றுச்சு அப்படின்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு க்ளோனஸ் இருக்குது அப்படின்னு பாருங்கள். அதே வெயிலில் இருந்துச்சு அப்படின்னாலும் அந்த ஃப்ரண்ட் பானட் மட்டும் வெயிலில் பட்டுட்டு இருந்துச்சு, அதையும் நான் தனியாக எடுத்து காட்டுறேன். ஃப்ரண்ட் அண்ட் ரியர் பம்பர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆல்ரெடி கழட்டி வச்சுருந்தாங்க, ஸோ அதை லேட்டராக அவங்க பெயிண்ட் பண்ணி மாட்டிடுவாங்க. ஸோ வெயிலில் இதோட ரிஃப்ளெக்ஷன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ அட்டகாசமாக இருந்துச்சு பெயிண்டிங் வெயிலில் பார்க்கும்பொழுது. ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ அப்படி பிடிச்சிருந்தது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு தோணுச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோவை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.